ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் தோல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இந்த பேண்டமிக் பீரியடில் எஜுகேஷனாலும் சரி தான், ஒர்க்னாலும் சரி தான், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒன்றுனா அது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான். நம்ம ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பார்த்தா பிரச்சனை கிடையாது, அதுவே மற்றவங்க நமக்கே தெரியாமல் வாட்ச் பண்ணுறாங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் தான். ஸோ அப்படி யாராவது நம்ம மொபைலை வாட்ச் பண்ணுறாங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி யார் பார்க்குறாங்கிறத நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்தாலும் வந்தது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனை போக்குன்னா நம்ம கையில் முத்தை எடுக்கிறது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோனை மட்டும்தாங்க இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஸோ இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் தானே அப்படின்னு நம்மளால் செக்ரிகேட் பண்ணவே முடியாது. ஸோ பிகாஸ் எஜுகேஷன் வரைக்கும் என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்மார்ட் ஃபோன்ன்றது ஒரு மேண்டரி ஒன்றாவே ஆகிடுச்சு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன தான் டெக்னாலஜி க்ரோத் ஆகிட்டு இருந்தாலும் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் வந்து அது நம்மளுக்கு பாதிப்பும் ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி ஒன்று தான் நமக்கே தெரியாமல் நம்மளோட நாலேஜே இல்லாமல் நம்ம மொபைலில் இன்னொருத்தவங்க ஹேக் பண்ணி டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம மொபைலை ஹேக் பண்ணுறாங்கன்றதை நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸை தவிர வேறு ஏதாவது அன்னோன் ஆப்ஸ் இன்ஸ்டால் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். பொதுவாகவே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ளே ஸ்டோரில் பண்ணாலும் சரி தான், நீங்கள் எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ ப்ராப்பராக அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா அது எந்த வகையிலையாச்சும் யூஸாக இருக்குமா இல்லையான்னு யோசித்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நம்ம அன்னோன் ஆப்ஸ் இப்போ நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸராக இருக்கலாம், இன்ஸ்டா, ட்விட்டர், நீங்கள் எதுனாலும் பண்ணலாம், அதில் நிறைய ஆடெல்லாம் வரும். ஸோ அந்த ஆடில் பார்த்திங்கன்னா சில கேம்ஸ்லாம் இருக்கும், நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதை அட்ராக்டிவ் இருக்க நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது மூலயமா கூட நம்ம ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணும்போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாமல் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் மொபைலில் அன்னோன் ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ஹேக் பண்ணிக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபுல் பேட்டரி சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணவே கிடையாது, பட் ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ட்ரை ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்கள் மொபைலை ஹேக் பண்ணிக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ உங்கள் மொபைல் ட்ரை ஆனது மட்டுமே இல்லாமல் சீக்கிரமே என்னாகுனா ஓவர் ஹீட் ஆகும், அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான சிம்டம்ஸ் தான். நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஸோ அதே மாதிரி அன்வான்ட் நிறைய நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் வந்தாலும் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ஹேக் பண்ணிக்காதன்னு சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கேலரி. ஸோ கேலரி போங்க, உங்களோட ஃபோட்டோஸ் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு யாருன்னே தெரியாத சம்மந்தப்படாதவங்க யாரோ ஃபோட்டோஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இது ஹேக்கிங்கான சிம்டம்ஸ் தான். நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களோட காலர் லிஸ்ட். ஸோ காலர் லிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் டயல் பண்ணாத நம்பர் டயலாக இருந்தாலும் ஹேக்கிங்கான சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் டார்ச் லைட் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஆன் எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதை அடிக்கடி ஆனாங்கனாலும் அதுவும் ஹேக்கிங்கான சிம்டம்ஸ் தான். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் மொபைலில் இருந்துச்சுன்னா மறக்காமல் யோசிக்கவே யோசிக்காதீங்க, ரீஸ்டார்ட் கிடையாது, ரீசெட் பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் ப்ராப்ளம் சால்வ்டு. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.